உலகின் முதல் கேன்சருக்கான இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சு இங்கிலாந்து சாதனை படைச்சிருக்கு. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் கேன்சருக்கான இன்ஜெக்ஷனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. பட் இங்கிலாந்துடைய பொது சுகாதாரத்துறை கேன்சருக்கான முதல் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இந்த கேன்சர் நோய் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருது. அதிக மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலையும் இந்த கேன்சர் நோய் வேகமாக பரவி வருது. 2022 கணக்கின்படி கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மெடிசனை கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸில் செலுத்தி அதன் மூலியமாக தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த மெடிசனை பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது வேலை செய்ய தொடங்க 30 நிமிஷங்கள்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். இதே மெடிசனை இப்போ இன்ஜெக்ஷனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனை பேஷண்ட்டுக்கு செலுத்தும் போது வித்தின் 7 மினிட்ஸ்க்குள்ளே அது வேலை செய்ய தொடங்கிடும். இந்த மெடிசனை கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அவர்களுடைய இம்யூனிட்டி அதிகரிக்கும். அதன் மூலம் கேன்சர் செல்களை கண்டறிஞ்சு அதை அழிக்கும். இந்த மெடிசன் சப்குட்டேனியஸ் டைப் இன்ஜெக்ஷனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சப்குட்டேனியஸுங்கிறது டைரெக்டாக மசிலில் இன்ஜெக்ட் பண்ணாமல் மசிலுக்கும் அப்பர் ஸ்கின் லேயருக்கும் இன் பிட்வீன் கேப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறது. இதனால் பேஷண்ட் குறைஞ்ச வலியை தான் உணர்வாங்க. இந்த புதிய இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சது மூலம் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய நேரம் குறையும். அதே சமயம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழிக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸும் குறைய சான்ஸ் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் லங்ஸ், லிவர், பிரஸ்ட் கேன்சர் போன்ற பல்வேறு வகையான கேன்சர்களுக்கு பயன்படுத்தலாம் டாக்டர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்.